ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் டிப்ஸ் சேனல். தினம் ஒரு ஆண்மை தகவலில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு பார்த்தீங்கன்னா, ஆண் மலட்டுத்தன்மையை முற்றிலுமாக குணப்படுத்தி நம்முடைய உடலுக்கு ஆண்மை பலத்தை அதிகரித்து மேலும் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய அளவுக்கு விந்தணுவின் தரத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருத்துவத்தை செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. இதற்காக முதல்ல பார்த்தீங்கன்னா, நெறிஞ்சு முள் செடி சிறிதளவுக்கு எடுத்துருக்குறோம். இதுதான் பாருங்கள் நெறிஞ்சு முள் செடி. இந்த முள்ளை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தனியாக எடுத்து சிறிதாக ஒரு கல்வெட்டில் போட்டிருக்குறோம். இதை நல்லா இடித்து எடுத்துக்காங்க. எந்த அளவுக்கு இடிக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா இடித்து எடுத்துக்காங்க. அதாவது இந்த நெறிஞ்சு முள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சிறுநீரக கற்களை முழுமையாக கரைத்து வெளியேற்றக்கூடியது. மேலும் நீர் கடுப்பு, நீர் எரிச்சல், சிறுநீரக பாதையில் இருக்கக்கூடிய தொற்று கிருமிகள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய புண்கள் போன்ற அத்தனையையும் முழுமையாக சரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த நெறிஞ்சில் முள்ளுக்கு உள்ளது. இந்த நெறிஞ்சு முள் பார்த்தீங்கன்னா, சிறுநெறிஞ்சில், பெருநெறிஞ்சில், யானை நெறிஞ்சில், இப்படி மூன்று வகை உள்ளது. இதெல்லாம் இந்த சிறுநெறிஞ்சில் தான் ஆண்களுக்கு மலட்டுத்தன்மையை சரி செய்யக்கூடியது. நல்லா இடித்து எடுத்துருக்குறோம் பாருங்கள். அதுக்கு பிறகு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் நாட்டு பசும்பால் சேர்த்திக்காங்க. சேர்த்திய பிறகு நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய நெறிஞ்சு முள்ளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொதிக்க விடுங்க. மேலும் இந்த நாட்டு பசுவினுடைய பாலோடு இந்த நெறிஞ்சு முள்ளை சேர்த்து நம்ம கொதிக்க வைக்கும் பொழுது இந்த நெறிஞ்சு முள்ளின் மருத்துவ குணத்தின் தன்மை இரண்டு மடங்காக அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் என்பதும் மேம்படும். ஏன்னா நாட்டு பசுவினுடைய பால் பார்த்தீங்கன்னா, விந்தணுவில் உயிரணுக்களின் எண்ணிக்கையை ரொம்ப ரொம்ப அதிகரித்து ஆண் மலட்டுத்தன்மையை முழுமையாக சரி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டது. மேலும் இந்த நாட்டு பசுவினுடைய பால் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆண்மை சக்தியை அதிகரித்து விந்தணு உற்பத்திக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இப்போ பாருங்கள், நல்லா இது கொதிச்சு வந்துருச்சு. அதுக்கு பிறகு இதை எடுத்து வடிகட்டி நீங்கள் அப்படியே குடிங்க. வெதுவெதுப்பான சூட்டில் குடிங்க. நாட்டு சர்க்கரை ஒரு டீஸ்பூன், சுவைக்கேற்ப வேணால் சேர்த்திக்கிறதா இருந்தால் சேர்த்திக்காங்க. இப்படி சேர்த்தி தினந்தோறும் குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு ஆண் மலட்டுத்தன்மை என்ற பிரச்சனை முழுமையாக சரியாகும்.